வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் 10th பயாலஜியில் இருக்கக்கூடிய ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பில் இருக்க இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தியரிஸ் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் லைஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவல்யூஷன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை அப்சர்விங் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் த சிமிலாரிட்டிஸ் வித் த எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம். இந்த எவல்யூஷன் வந்து நமக்கு எதை புரிஞ்சதுக்காண்டி உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன அல்லது அழிந்து போன அல்லது நம்மளோட ஆன்செஸ்டரோட ஃபங்க்ஷனல் அண்டு டெவலப்மெண்ட் கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துப்போகுது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. தி இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி. இந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஆர்கானிசம் வந்து எந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடென்ஸாக நமக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த பயாலஜி, கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடியதான் இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இது ஒரு பயாலஜின்னு சொல்கிறாங்க. திஸ் எவிடென்ஸை சப்போர்ட்டட் தி கான்செப்ட் தட் ஆல் ஆர்கானிசம் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர். இந்த கான்செப்டை மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எவால்வ் ஆகக்கூடிய ஒவ்வொரு பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரே ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து தான் பரிணமிச்சிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து 19.2.1 எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. த கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் அனிமல்ஸ் ரிவீல் தட் தே பாசஸ் காமன் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கானிசத்தை எடுத்து அதை நம்ம டிவைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மார்ஃபாலஜியாக இருக்கட்டும் அனாட்டமி ஆஃப் அனிமல் ஸ்டடிஸாக இருக்கட்டும், அது என்ன செய்யணும்னா ஒரு காமன் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த காமன் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். த ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் ஆர் தோஸ் விச் ஹாவ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் வித் சிமிலர் டெவலப்மெண்ட் பேட்டர்ன் எம்ப்ளியோ. அதாவது ஒரே மாதிரியான ஆர்கன், அதுதான் ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்செஸ்டர் மூதாதையர்லேருந்து இன்ஹெரிட்டடாக வரக்கூடிய ஒரு காமனான ஒரு ஹேபிட், எப்போயிலேருந்து எம்ப்ரியோவில் இருந்தே. தி ஃபோர் லிம்ஸ் ஆஃப் மெம்மல்ஸ், அதுக்கு எடுத்துக்காட்டால் மெம்மல்ஸ் இருக்கக்கூடிய முன்கைகள் ஆர் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏ ஹியூமன் ஹேண்ட், நம்மளோட மனிதனோட கை. ஏ ஃப்ரெண்ட் லைக் ஆஃப் ஏ கேட், கேட்டோட பூனையோட முன்னங்கால்கள். ஃப்ளிப்பர் ஆஃப் வேலுக்கு இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்பர் அண்ட் பேட் விங் அண்ட் வவ்வாலுக்கு இருக்கக்கூடிய இறக்கைகள். லுக் டிஸ்சிமிலர் அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது பார்க்கும்போது சிமிலர்னா ஒரே மாதிரி, என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்சிமிலர், பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அடாப்ட் அண்ட் ஒவ்வொன்றும் அது வந்து ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடியது. மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போனா சிமிலர். ஆனால் அதோட எம்ப்ரியோவில் இருந்து வளரக்கூடிய அந்த போனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சிமிலராக இருக்கும். இந்த வேலோட ஃப்ளிப்பராக இருக்கட்டும், பேட்டோட விங்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸோட ஹேண்டாக இருக்கட்டும், கேட்டோட காலாக இருக்கட்டும், இது எல்லாமே எம்ப்ரியோவில் இருக்கும்போது அந்த போன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தான் ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதுக்கு எக்ஸாம்பிளாக 19.1 வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து அனலாகஸ் ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ் லுக் சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்ஜின். அதாவது இந்த ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும், பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி வேலையை தான் செய்யும், ஆனால் அதோட ஆர்ஜின் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக 19.12 இருக்கக்கூடிய மூணு விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேட் விங்ஸ், இன்னொன்று பேர்ட் விங்ஸ் அண்ட் இன்னொன்று இன்செக்ட் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் பேட்டர்ன், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் ஏ பேட், இந்த விங்ஸ் ஆஃப் பேர்ட் அண்ட் விங்ஸ் ஆஃப் இன்செக்ட் ஆர் சிமிலர் பட் தேர் பேசிக் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். இது மூணுமே ஒரே வேலை தான், அதாவது பறக்கிறதுக்கு ஃப்ளை ஆகிறதுக்கு உதவி செய்யுது, ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே எந்த மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அனலாகஸ் ஆர்கன் சொல்கிறோம். ஒரே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம ஹோமோலோகஸ் ஆர்கன். இது எல்லாமே இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாமே ஆன்செஸ்டர்லேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத தான் இதில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வெஸ்டிஜியல் ஆர்கன். தி டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கால்டு வெஜிடிஷியல் ஆர்கன். தி சேம் ஆர்கன் ஆர் ஃபவுண்ட் டு பி வெல் டெவலப்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் இன் சம் ஆஃப் த ரிலேட்டட் ஃபார்ம். சம் ஆஃப் த வெஜிடல் ஆர்கன்ஸ் இன் மேன் வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் நிக்டேட்டிங் மெம்பரைன் கர்டல் வெட்டிபுரா அண்டு காக்கிஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது முன்னாடி ஆன்செஸ்டர் இருக்கும்போது நல்ல உபயோகத்தில் இருந்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து உபயோகம் இல்லாமல் போனக்கூடிய ஆர்கன்ஸ் பேர் தான் இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்கிறாங்க, அல்லது டீஜெனரேட்டர் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய அப்பண்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அப்பண்டிக்ஸுக்கு இது வரைக்குமே துல்லியமாக அப்பண்டிக்ஸ் எந்த வேலை தான் செய்யுது அப்படின்னு எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்பண்டிக்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டீஜெனரேட்டர் அல்லது நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நிக்டேட்டிங் மெம்பரைன்னா கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் தான் நிக்டேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு அட்டாவிசம், அதாவது இந்த ரீ அப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர் கேரக்டர். அட்டாவிசம்னு என்னென்னா, முன்னாடி என்ன சொன்னோம், வெஸ்டிஜில் இருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இப்போ நம்மக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போகணும்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அட்டாவிசம்னா என்னென்னா, இந்த ரீ அப்பியரன்ஸ்னா ஆன்செஸ்டர் கேரக்டர், ஆன்செஸ்டர்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு மறுபடி வருது. எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் சம் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்டு அட்டாவிசம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள், ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிமினிட்டரி டெய்ல் இன் நியூபார்ன் பேபிஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் ஹேர் ஆன் ஹியூமன் பாடி. ஓகே, ஒரு சில பிறந்த குழந்தைகளுக்கு இந்த நம்மளோட முதுகுத்தண்டுக்கு அடிப்பகுதியில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சின்ன டெயில் மாதிரியான ஒரு ரீஜன்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த காலில் ஒரு சின்ன டெயில் மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாவிசம் சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்திருக்கும், இது வந்து இப்போ அட்டாவிசமாக ஒரு சில நியூமன் பேபிஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், திக் ஹேரான ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய நல்ல திக்கான ஹேரை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, 19.2 இருக்க எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன், எவல்யூஷன் ஆன்செஸ்டர்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோங்கிறதுக்கான எவிடன்ஸை வந்து இந்த ஹோமோலாகஸ் அண்ட் அனலாகஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அண்ட் அட்டாவிசம் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம எவிடன்ஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி என்னென்னு பார்க்கலாம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.